வெல்கம் டு லிப் பவர் டெக். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டிஎல்ஐ அதாவது நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரியில் எப்படி வந்து இன்ஸ்டியூஷன் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து மெம்பர்ஷிப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூ நியூடு டு ஐடென்டிஃபை ஃபோர் கீ மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபோர் கீ மெம்பர் அப்படின்னு அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே இருக்க இந்த நாலையும் தான் சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பேட்டன்ஸ், செகண்ட் ஒன் ப்ரெசிடென்ட், தேர்ட் ஒன் செக்ரட்டரி, ஃபோர் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேட்டன் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன். ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது எதை யார் அப்படின்னா, பிரின்ஸிபல் ஆர் ஹெச்ஓடிஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்க ஒருத்தவங்களை தான் அவன் வந்து பேட்டன் அப்படிங்கிறோம். செகண்ட் ஒன் ப்ரெசிடென்ட். ப்ரெசிடென்ட் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஃபேக்கல்ட்டி, லைப்ரரியன், என்எஸ்எஸ் குவாடினேட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஓடியை வந்து ப்ரெசிடெண்ட்டாக எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரி. செக்ரட்டரி யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி அல்லது லைப்ரரியன் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வந்து தேர்ட் ஒன் லைப்ரரியனே எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், அதாவது ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இதில் இருந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த ஃபோர் மெம்பர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎலோட கிளப் மெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோர் மெம்பர்ஸ் தான் தேவைப்படுறது. இந்த ஃபோர் மெம்பர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா, அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, ஸோ அவங்க கேட்டகிரி என்னங்கிறத வச்சு தான் நம்ம ரிசர்வ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு என்டிஎல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என்டிஎல் டைப் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படின்னு வருது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் லாகின் அப்படின்னு இருக்கும். அந்த லாகின்ல கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேட்டாலாம் கிளிக் பண்ணுவோம். உங்கள் பர்சன் டேட்டா வந்து ஃபில் பண்ண முடியும் சொல்லியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் பார்த்திங்கன்னா, அப்புறம் ஸ்டேட்டு, சிட்டி, எஜுகேஷன், லாங்குவேஜ் மாதிரி கேட்டிருக்கோம். அந்த டேட்டா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெமோக்கு வந்து டேட்டா ஃபுல் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் ரீசர்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் டெமோக்கு வந்து நான் ஃபுல் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப்பு நீங்கள் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளப்பில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் வந்து என்டிஎல் கிளப்பில் வந்து லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப்பு ஆகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற அந்த நாலு பேருமே, அதாவது பேட்டன், செக்ரட்டரி, அந்த இதெல்லாம் இருக்குங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த நாலு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கணும். அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணிக்கணும். இதை வச்சு தான் நம்ம வந்து அங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். இது இல்லாமல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இமெயில் ஐடி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது இல்லாமல் நாலு பேருக்கு நம்ம பண்ணியாகணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து அஞ்சு இமெயில் ஐடி தேவைப்படுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் கிளப்பில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு இமெயில் ஐடி கூட சொல்லலாம். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு அப்படின்னு சொல்கிறேன் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எல்லாம் டேட்டா ஃபுல் பண்ணிவிட்டு சைனப்னு கொடுங்க. சைனப்னு கொடுத்தோன்னா பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து வந்துடும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வந்து இந்த லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி கிளிக் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வரும். நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணனால இது ஆல்ரெடி வெரிஃபேர் அப்படிங்கிற வருது. ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை வச்சு கிளப்பில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் திருப்பி சைன்இனில் போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரீசன் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெம்பர்ஷிப் லாகின் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோக்கில் எல்லாமே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்டிஆர் கிளப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளப் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ, அதாவது இமெயில் ஐடி,
பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, அதை ஃபஸ்ட்டு கொடுத்தோம்லவா அந்த இமெயில் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு வந்து இமெயில் ஐடி சொல்கிறோம். அந்த இமெயில் ஐடி அதாவது இந்த மாதிரி அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து அதில் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது மெம்பர்ஷிப்பான அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதை லாகின் பண்ணிவிட்டு தான் அங்கே உள்ளே போயிட்டு அந்த நாலு பேர்த்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா ஃபில் பண்ணி அந்த கிளப் மெம்பர்ஷிப்பை ஆக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட் இமெயில் ஐடி, இது இல்லாமல் நாலு இமெயில் ஐடி உள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம் டேட்டாவோட. ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இமெயில் ஐடி, நான் இதை வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து இன்ஸ்டியூஷன் நேமு, ரிசிப்ஷன் அட்ரஸ் இது மாதிரி ஃபோர் டீட்டெயிலாம் கேட்டிருக்கோம். இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதென்டிகேஷன், டாக்குமெண்ட் அப்லோடு, ஸ்டேட்டஸ்னு இருக்குது. இந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஃபுல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இன்ஸ்டியூஷன் நேம்ங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஏசிடி நம்பர் இல்லாது நாக்கு நாக்கோட நம்பர் அதாவது யூஜிசி நம்பர் இந்த மாதிரி நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்கள் இன்ஸ்டியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை சர்ச் பண்ணி உங்கள் காலேஜ் நேம் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ மேபி பார்த்தீங்க அப்படின்னா நான் சர்ச் பண்ணும்போது வரலை. ஸோ அவங்க வந்து அந்த நம்பரை கொடுத்தா வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரலை. பட் நீங்கள் வரலை அப்படிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதிலே பார்த்தீங்கன்னா அதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அதருங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அந்த அதருங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் நேம் அப்படின்னு கீழே கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜோட நேமை வந்து கொடுத்துக்குங்க. அதாவது காலேஜோட நேம் இருக்கும்போது ஷார்ட் ஃபார்மெல்லாம் கொடுத்துடாதீங்க, ஃபுல் நேமை வந்து கொடுத்துக்குங்க. சும்மா நாம் ஒரு டெமோவுக்கு வந்து லிப் அவுட்டுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த ஸ்டெப்லேருந்து நாலு ஸ்டெப்பும் உங்களுக்கு நான் வந்து நான் காட்ட முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம ஃபேக்காக வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் இந்த ஸ்டெப்பில் இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்து நான் சேவ் கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அதனால் ஃபுல்லாக காட்ட முடியாது. ஸோ நீங்கள் வந்து இல்லை டேட்டா ஃபுல்லாக நீட்டாக உங்கள் காலேஜோட நேமு, அட்ரஸ்ஸு, ஸோ சிட்டி, உங்கள் காலேஜோட கோடு எல்லாமே ஃபுல்லாக டேட்டா சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். அதாவது அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போவோம். அதில் போய் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நாலு பேர்த்தோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா வந்து ஃபில் பண்ணணும். அதில் ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. பிரின்ஸிபல் நேமு அல்லது அவங்களோட என்ன டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அவங்க என்ன கேட்டகிரி, அவங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதை தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி நாலு பேர்த்தையுமே இந்த டேட்டா ஃபில் பண்ண போகிறீங்க, அதாவது அத்தன்டிகேஷனில். அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு வரும். ஸோ அது பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஸோ இதை வந்து உங்கள் காட்ட முடியாதக்காக நான் பேர் சொல்லிடுறேன். ஸோ அதுதான் நீங்கள் அடுத்தத்தில் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேட்டாவும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துங்க, இன்ஜினியரிங் இருந்தால் சயின்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட காலேஜோட இமெயில் ஐடி, சாரி இமெயில் ஐடிட்ட வெப்சைட்டை வந்து கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவெல்லாம் இங்கே பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்டெப் முடிஞ்சவொன்னே பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து காலேஜோட லோகோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவோம். அதாவது காலேஜோட லோகோவோ காலேஜோட பில்டிங் இது மாதிரி அப்லோட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதுக்கு போயிடலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் சேவ் பண்ணுவோம். இதெல்லாம் டேட்டா நம்ம ஃபுல் பண்ணியாச்சு, சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுவோம், சேவ் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? சேவ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகும். ஸோ வந்து நான் உங்களுக்கு நான் சேவ் பண்ணி காட்டல, ஏன்னா டெமோக்காக பண்ணால் காட்டல. ஸோ நீங்கள் சேவ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஸோ சேவ் பண்ணிக்கிறப்ப அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி தான் போவோம். அதில் வந்து உங்களுக்கு காலேஜோட லோகோ கேட்டிருப்பாங்க. காலேஜோட லோகோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இதில் ரெண்டாவது பில்டிங்கோட நேம் ஏற்றி கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்களா ஆத்தன்டிகேஷன் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிகேஷனில் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்கள் காலேஜோட பிரின்ஸிபல் நேமு இல்லை ஹெச்ஓடி நேமு இது மாதிரி ஏற்ற கொடுத்து அவங்க டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே பாருங்கள் டாப்பில் பாருங்கள் பேட்டர்ன் இருக்குது, அடுத்து வந்து பிரசிடென்ட் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி, அடுத்தது மெம்பர், ஓகேங்களா, ஸ்டூடெண்டோட டேட்டா. ஸோ இது மாதிரி நாலு பேர்த்தோட டேட்டாவையும் இந்த ரெண்டாவது அதாவது ஆத்தன்டிகேஷன் கலர் கிளவா அதில் போய்ட்டு நீங்கள் டேட்டா வந்து ஃபில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்கள் ஃபுல் பண்ணி சேவ் பண்ணும்போதும் அவங்க யாரோ டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மெயில் போகும். அதாவது என்னென்னா இண்டிவிஜுவல் சாரி சொல்லிட்டேன், ஸோ ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போகும். அந்த வெரிஃபிகேஷன் மெயிலை அவங்க கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பு கம்ப்ளீட்டே வரும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸோ ஆல்ரெடிலாம் பண்ணிட்டேன். ஸோ நடந்து திருப்பி நான் லாகின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை லாகின் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ லோட் ஆகுது. ஸோ லாகின் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் டேட்டா ஃபுல்லாக என் கலச்சது ஓப்பன் பண்ணிக்கேன். டேட்டா ஃபுல்லாக ஓப்பன் ஆகி வந்திருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து ஏற்றிக்கணும். ஸோ உங்கள் டேட்டா ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுருங்க.
டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது அப்லோடு ஃபோட்டோ இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு லோகோ ஏற்றிக்கோங்க, அடுத்தது காலேஜோட பில்டிங்கோட காலேஜோட ஒரு பிக்சர், அவங்க பில்டிங்கோட பிக்சர் வந்து ஏற்றிக்கோங்க, ரெண்டு நல்ல ஃபோட்டோ ஏற்றிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் கேட்கும், அதை சொன்னால அந்த நாலு ஸ்டெப்பு டாக்குமெண்ட் அப்லோடுன்னு கேட்கும். அந்த டாக்குமெண்ட் அப்லோடில் பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிவ் லெட்டர்னு வரும், அது ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லெட்டர் ஒன்று ரெடி ஆயிடும், இந்த மாதிரி லெட்டர் ஒன்று வரும். அதில் டவுன்லோடுன்னு ஆப்ஷன் கேட்கும் உங்களுக்கு, நான் ஆல்ரெடி பண்ணலாம் காட்டில் எனக்கு உங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் பிரின்ஸிபல்கிட்ட சைன் வாங்கிட்டு சீல் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி இருக்காங்க ஜென்ரேட்டர்னு பார்த்தீங்களா, ஜென்ரேட் லெட்டர் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர் ஜென்ரேட் ஆகி வரும். அதை தான் என்ன பண்ண அப்படின்னு இந்த பாருங்க எங்கே காமிச்சு பார்த்தீங்களா டவுன்லோடுன்னு. ஸோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா டவுன் ஆயிரும். அதை வந்து நீங்கள் எடுத்து சைன் சீல்லாம் வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணி திருப்பி அந்த பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து அப்லோடு பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லெட்டர் ஹெட்ரு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்டர் ஹெட்ரு கொடுத்தாங்கிறது மாண்டரி கிடையாது, பட் வந்து நீங்கள் இந்த லெட்டர் மட்டுமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் சீல் போட்டு ஏற்றினா போதுமானது ஓகேங்களா. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் நீங்கள் அப்லோடு பண்ணிட்டு பிடிச்சிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு உங்கள் ஒரு மெயில் ஒன்று வரும், அதாவது நாலு பேத்துக்குமே வரும், இது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு உங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, வெரிஃபிகேஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி அதாவது பேட்டர்ன்ஸ் ஸோ நாலு பேத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போயிருக்கும். அந்த மெயிலை வந்து திருப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் என்ன பண்ணலாம். ஸோ நீங்கள் நாலு பேத்துக்கும் நல்லா சொல்லிட்டு நீங்கள் நாலு பேரும் அதில் நாலு பேர்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க என்ன இமெயில் ஐடி கொடுத்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலோ அந்த நாலு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அங்கேயும் தான் யூஸ் எண்ணை பாஸ்வேர்டு நீங்கள் எடுத்துக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் கிளிக் பண்ணிட்டேன் எனக்கு என்ன யூஸ் எண்ணை பாஸ்வேர்டு கொடுக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப் ஆனோமோ அந்த மாதிரி நாலு பேத்துக்கும் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப்பில் போயிட்டு நீங்கள் நாலு பேத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப் ஆகி அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் வந்து இங்கே லாகின் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வர லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சைன் இன் பேஜ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ நான் அந்த கிளப் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணணும் பாருங்கள். ஸோ கிளப் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோன்னா இங்கே கீழே இருக்க பார்த்தீங்களாவா அந்த சைன் இன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து அந்த பிரின்ஸிபல், இப்போ நான் சொல்கிறேன் பிரின்ஸிபல்னா பிரின்ஸிபல் ஹெச்ஓடி லைப்ரரியன் அண்டு ஸ்டூடெண்ட் ஓகேங்களா. அந்த நாலு பேர்த்துக்கு நம்ம அங்கே வந்து டேட்டாஃபெல்லாம் ஃபுல் பண்ணி இமெயில் கொடுத்து முடிச்சிட்டோம். அவங்களுக்கு அதே மாதிரி இண்டிவிஜுவல் லாகின்லேயும் போயிட்டு ஒரு இமெயில் கொடுத்து அந்த அதாவது என்ன இமெயில் அங்கே கொடுத்தோமோ அதை வச்சு இங்கே மெம்பர்ஷிப்பும் ஆகிட்டோம் ஓகேங்களா. அந்த மெம்பர்ஷிப்பான இமெயில் ஐடி ப்ளஸ்ஸு பாஸ்வேர்டு அது ரெண்டையும் தான் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லாகின் ஆகும் ஓகேங்களா. ஸோ லாகின் ஆனவங்க என்ன கேட்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் வந்து இந்த டீட்டெயில் வந்து கேட்கும், டேட்டா வந்து ஏதாச்சும் எடிட்டிங் பண்ணணுமா, ஏதாவது டேட்டா தப்பாக இருக்கா, ஏதாவது நீங்கள் மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். நீங்கள் அந்த இடத்துல அந்த வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த போட்டு செல்ஃப் வெரிஃபிகேஷன் இருக்கும், இல்லை கண்டினியூர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நாலு பேத்துக்குமே இதே மாதிரி அவங்க ஊருக்கு போகிற லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாலு பேருமே செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஏதாச்சும் எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ அதுவும் நீங்கள் செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது, ஃபஸ்ட் டைமே அதெல்லாம் பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு செலிப்ரேஷன் கொடுங்க, கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். வந்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷன் போயிடுச்சு. அடுத்தது ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃப் வெரிஃபிகேஷன் நாலு பேர்த்துக்குமே வந்துடணும் ஓகேங்களா. இது வந்து பெண்டிங்கில் இருக்கும், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி நாலு பேருமே செல்ஃப் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர் நம்பர்ஸ் வந்து செலிப்ரேஷன் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஃபீரிஸுங்கிறத நம்ம கிளிக் பண்ணி ஆகணும். ஸோ நாலு பேர் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபீரிஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிரிஷ்க்கு கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக அதில் வந்து லைன் பண்ணி சொல்ல முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பேபிடி பர்சன்ட்லாம் சொல்லிவிட்டேன் நான். ஸோ நீங்கள் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து அதை டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேருக்கு வெரிஃபிகேஷன் வந்து சொன்னாலவா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ செல்ஃப் வெரிஃபிகேஷன் இன்ஸ்டியூஷன் கம்ப்ளீட் சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த நாலு பேருமே நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் லாகின் பண்ணி இது பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் யூ ஹேவ் செல்ஃப் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்துடும். ஸோ நாலு பேருமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஓ அந்த இது எல்லா மெசேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் மெம்பருக்குமே வந்திருக்கும். நீங்கள் எல்லாம் பண்ண ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேர்த்துக்குமே ரிசீவ் ஆகும்.
ஸோ நீங்கள் அந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க அப்படின்னு இதாகிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவ்டு பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்கும், நீங்கள் ஃபீஸ் கொடுத்தாலுமே அந்த அப்ரூவ்டும் வராது, அதுக்கு பெண்டிங் இருக்கும். இது 1 or 2 days பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகி வர டைம் எடுத்துக்கும், மேக்ஸிமம் 1 or 2 days வந்துடுது. ஸோ அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 or 8 days வந்து டைம் சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் 2 days வந்து வந்துடுது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ரூவ்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபைடுன்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வெரிஃபைட் ஆகி வந்துடும். ஸோ திருப்பி சொல்கிறது ஒன்று ஒன்று தான், நீங்கள் டேட்டா வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஸோ எடிட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 options வந்து, அதாவது உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் நம்பர்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த 2 options பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே லாகின் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன்ங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தது, இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப் லாகின் பார்த்தாச்சு, கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணுறதை பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாகின். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாகின்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த NDL மூலமா, அதாவது NDL மூலமா ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம், ஸோ ஏதாச்சும் ப்ரோக்ராம்லாம் நடத்தணும் அப்படின்னா அதை போய், அதாவது ஈவெண்ட்ஸ் என்னென்னலாம் நடத்துகிறோமோ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் செய்ய போகிறோங்கிறத வந்து இந்த இதில் போய்ட்டு தான் வந்து பண்ணோன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் அதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 பேருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த இமெயிலை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உள்ள மெம்பர்ஷிப் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்குள்ளே போய்ட்டு லாகின் பண்ணி நம்ம என்ன ஈவெண்ட்டு நடத்துகிறோமோ அதை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவோட இது, இதோட இது வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. நம்ம என்ன ஈவெண்ட் வந்து நம்ம காலேஜில் நடத்த போகிறோங்கிறத நான் வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறது தான், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து கிளப்னு இருக்குது, கலெக்ஷன் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குது, ஈவெண்ட்ஸ்னு இருக்குது, எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒன்றா நீங்கள் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ ஈவெண்ட்ஸுங்களை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துகிறோம். ஸோ இப்போ வந்து கிளப் NDL வந்து கிளப் மெம்பர்ஷிப் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து கிளப் மெம்பர்ஷிப் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரியேட் ஈவெண்ட்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் எல்லாமே கேட்கும், ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் கிரியேட் த ஈவெண்ட்னு கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் ஈவெண்ட்டு கிளிக் பண்ணோன்னே ஸோ டைட்டில் என்னென்னு கேட்கும். ஸோ என்ன மாதிரி ஈவெண்ட் நீங்கள் நடத்த போகிறீங்க, எப்போ நடத்த போகிறீங்க, அந்த இன்விடேஷன் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும், ஓகேங்களா. ஸோ ஈவெண்ட் நேமு, லொக்கேஷன் எங்கே, ஈவெண்ட் டிஸ்கிரிப்ஷன் எதை பற்றியும் பண்ண போகிறீங்க, ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்தக்கப்புறம் கீழே வந்து அப்லோடு ஃபைல்னு கேட்குது. ஸோ அதை பற்றி இன்விடேஷன் டைப் பண்ணியிருப்போம்லவா, அந்த இன்விடேஷன் வந்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வருஷத்துக்கு வந்து எத்தனை ஈவெண்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் செஞ்சுருக்கோம் அது மாதிரியெல்லாம் பார்த்துக்க முடியும். அப்புறம் கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன், சரி நம்ம வந்து நம்ம கிளப்பில் வந்து எத்தனை வந்து மெம்பர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க நம்ம காலேஜில் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கிளப் அட்மின்ங்கிற காலம் வந்து யூசேஜ். ஸோ அடுத்தது சைன் அப்னு ஒரு காலம் இருக்கும், பார்த்தீங்களா, அது எதுக்கு அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் அப்னு இருக்கும், யூஸ் தி இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப் டு பி பேட்டர்ன் கிளப் யூசிங் பாஸ்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த கிளப்புக்குள்ளே மெம்பர்ஷிப் ஆகி உள்ளே வரதுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட் வந்து மெம்பர்ஷிப் ஆகி உள்ளே வரணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வந்து மெம்பர்ஷிப் ஆகி உள்ளே வந்தாகணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சக்கப்புறம் அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்தக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயிலுக்கு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு பாஸ்கி அப்படிங்கிற ஒரு பாஸ்கி ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க, அதே மாதிரி கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற நம்பரையும் ரெண்டு சேர்த்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த பாஸ்கி அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பாஸ்கியை வந்து காப்பி பண்ணி வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கோம். இந்த பாஸ்கி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யார் மெம்பர்ஷிப் ஆகிறாங்களோ அவங்களோட இமெயில் ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதை பற்றி நம்ம கேட்கும், ஓகேங்களா. இந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 பேர்த்தோட இமெயிலுக்கு சென்ட் ஆகிருங்கிறதுக்காக காமிச்சிருக்கீங்களா. ஸோ இது மாதிரிலாம் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த பாஸ்கிங்கிறத காப்பி பண்ணி எடுத்துறேன் பாருங்கள். இது வந்து இப்போ எனக்கு இன்ஸ்டியூஷனுக்கு வந்த பாஸ்கி இந்த இது. ஸோ அந்த கீ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கப்புறம் ஒரு 1 or 2 days அந்த கீ உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அந்த கீயை வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து ஸோ அந்த சைன்அப்புங்க காலத்தில் அந்த பாஸ்கிங்க காலத்தில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்கி ஓகே சொல்லி சக்ஸஸ் பண்ணி வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்கள் உங்கள் இன்ஸ்டியூஷன் கீயை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு கீயை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் ரீசர் பண்ணிங்கன்னா எந்த காலேஜ் இதை போட்டிங்களோ அவங்க காலேஜுக்கு தான் அது ரீசர் ஆகி போகும், ஓகேங்களா. ஸோ கீயை போட்டோம்னா பாஸ் கீ வந்து வேலிட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. அடுத்து வந்து யூசர் நேம்ங்கிற சாரி மெயில் ஐடி வந்து கேட்டிருக்குது, அந்த இடத்துல வந்து உங்கள் மெயில் ஐடி வந்து அவங்க கொடுத்துக்கோங்க. ஸோ அதாவது மெம்பர் ஆகாத அந்த யூசரோட இமெயில் ஐடி, ஓகேங்களா. இது வந்து என்னென்னா நம்ம கிளப்புக்குள்ளே ஒவ்வொரு மெம்பராக உள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம்.
மெம்பர்ஷிப் ஆகி உள்ளே வர்றதுக்கான அறி. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்கி போடுறது அடுத்தடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அது வரைக்கும் ஹிட்டனில் தான் இருக்கும். நீங்கள் இமெயிலி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இமெயிலை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் இல்லை அப்படின்னா, அது இந்தியாவில் மெம்பர்ஷிப் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் கலர் வந்து இல்லை, ஸோ நான் இங்கே வந்து சைன் இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து வந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படியே கீழே அந்த நீங்கள் சைனிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிரும், ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து கீழே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து உள்ளே வந்துக்கலாம், அதாவது மெம்பர்ஷிப் ஆகி உள்ளே வந்துக்கலாம். ஸோ நீங்கள் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாவே நீங்கள் வந்து அந்த என்டிஎல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்குள்ளவா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளப் ரிஜிஸ்ட்ரேஷனில் கீழே எவ்வளோ பேர்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி உள்ளே வந்திருக்காங்க அதை டிஸ்பிளே வரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாஃப் வந்து பண்ணியிருக்கேன், நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், அவங்களோட இமெயில் ஃபஸ்ட்டு காட்டுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்தோட இமெயில் ஐடியும் பார்த்திங்கன்னா கீழே வரிசையாக காட்டுது, எத்தனை பேர் ரிஜிஸ்டர் ஆகி உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கீழே பார்த்திங்கன்னா சில பேசப்போ அவங்களோட இமெயில் எல்லாம் காட்டும். இப்போ 8 மெம்பர் வந்திருக்காங்கிற மாதிரி உள்ள காட்டுது. நீங்கள் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா எண்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினிமம் 100 மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 100 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் எண்டியில் வந்து மெம்பர்ஷிப் உங்கள் கிளப் மெம்பர்ஷிப்பை வந்து அதை பண்ணிடுங்க, ஓகேங்களா? இது வந்து பல்க் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலயமா அது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தராக பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு. ஸோ பல்க் ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தடு இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணணும் உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி போடுறேன். ஸோ இது இந்த மெத்தடு தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப்பான மெத்தடு. ஸோ இந்த இப்போ என்டிஎல்ல இப்போ 4 மெத்தடையுமே நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? எப்படி இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப் ஆகிறது, கிளப் மெம்பர் ஆகிறது, ஸோ அதை வச்சு எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்குள்ளே போகலாம், சைனப்புங்கிறது பாஸ்கிங் அது என்னங்கிறதுலையுமே பார்த்தாச்சு. ஸோ இதில் மேபி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோ வந்து நான் கம்பியாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெட்டரை நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு சைன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டு, ஓகேங்களா? ஸோ மேபி எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.